ஆயிரத்தி 1987 சேர்ந்த மூன்றாம் ஆண்டு மாணவி. நான் இப்போது கதை கூற போகிறேன். என் கதையின் தலைப்பு ஆமையின் சாகசம் என்பதேயாகும். அத்து ஒரு அழகிய பூஞ்சோலை. அங்குள்ள பொற்கரையில் ஆமை ஒன்று வசித்து வந்தது. ஒரு நாள் அந்த ஆமை குளத்தில் அங்கும் இங்குமாக நீந்தி கொண்டிருந்தது. அத்தருணம் அப்பக்கமாக என்று சீறிக்கொண்டு பாம்பு ஒன்று வந்தது. வணக்கம் மாமியண்ணா, எப்படி இருக்கிறீர்கள்? உங்களை சந்தித்ததில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றது பாம்பு. நஞ்சு கலந்த பாம்போடு பேசுவது ஆமைக்கு பிடிக்கவில்லை. இருந்தாலும் அது அமைதியோடு பாம்பை நோக்கியது. வணக்கம் வணக்கம், நான் நலம் பாம்பே. உன்னை சந்திப்பதில் நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் நீ என்னை அண்ணா என்று அழைப்பதை பார்க்கின்ற போது நீ ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் வந்துள்ளாய் என தெரிகிறது என்றது ஆமை. அடே அப்பா, என்ன ஒரு ஞானம்! நன்றாக சொன்னாயாமையண்ணா. நான் ஒரு நோக்கத்தோடு தான் வந்துள்ளேன் என்று கண்டுபிடித்து விட்டாயே. உனது அறிவை நான் பாராட்டுகிறேன். ஆனால் இந்த நேரத்தில் நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். அந்த உதவியை நீ எனக்கு செய்தால் நான் என்னுடைய வயிற்று பசியை போக்கிக் கொள்வேன் என்றது பாம்பு. பாம்பே, நான் அவனுக்கு உதவுதா என்று கேட்டது ஆமை. ஆமா மாமியண்ணா, இந்த குளத்தில் ஏராளமான தவளைகள் வசித்து வருகின்றன. அந்த தவளைகள் எல்லாம் என்னால் பிடிக்க முடியவில்லை. அவையாவும் எப்படியோ தப்பி விடுகின்றன. நீங்கள் மட்டும் அந்த விஷயத்தில் சிறிது மனது வைத்தீர்கள் என்றால் நான் அந்த தவளைகளை மிகவும் எளிதாக பிடித்திடுவேன் என்றது பாம்பு. பாம்பே, பலம் வாய்ந்த உனக்கு உணவு இடிக்க நான் எப்படி உதவி செய்து முடியும் என்றது ஆமை. ஆமையண்ணா, என்னை அப்படி கேட்டு விட்டீர்கள். எனக்கு நீங்கள் உதவி செய்யாமல் வேறு யார் தான் உதவி செய்வார்கள் என்றது பாம்பு. சரி சரி, நான் என்ன செய்யணும்? ஆமையண்ணா, நீங்கள் அந்த தவளைகளோடு பேச்சு கொடுத்து கொண்டிருக்க வேண்டும். அந்த நேரத்தில் நான் தவளையின் பின்புறமாக வந்து அதை லபக்கென்று விழுங்கி விடுவேன் என்றது பாம்பு. பாம்பே, பழைய யோசனை தான் கூறுகிறாய். உன்னுடைய யோசனைக்கு நான் செவி சாய்கிறேன். இன்று போய் நீ நாளை வா, வெற்றி நமது என்றது ஆமை. அந்த பாம்பு அங்கிருந்து சென்றதும் அவ்விடத்திற்கு தவளை வந்தது. அண்ணா, ஆமையண்ணா, நீங்கள் அந்த கொடிய பாம்போடு உரையாடி கொண்டிருந்ததை நான் மறைந்திருந்து கேட்டேன் என்றது தவளை. தவளையே, நான் இந்த பாம்பிற்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தாயா? நீங்கள் எல்லாரும் கவலைப்படாமல் தைரியமாக இருங்கள் என்று நம்பிக்கை வார்த்தைகளை கூறியது ஆமை. தவளைகளே, இனிமேல் பாம்பை நினைத்து இனிமேல் கவலைப்பட வேண்டாம். நீ உனது நண்பர்களை தைரியமாக இருக்கச் சொல். நாளை அந்த பாம்பு குளக்கரைக்கு வரும். ஆனால் பொறுத்திருந்து பார். ஆமையின் வார்த்தை தவளைக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை தந்தது. மறுநாள் நேரம் தாராமல் பாம்பு வந்தது. ஆமையண்ணா, ஆமையண்ணா, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? இதோ நான் வந்து விட்டேன். நீங்கள் உடனே முன்னால் வாருங்கள் என்றது பாம்பு. பாம்பின் சத்தத்தை கேட்டதும் ஆமை குளத்தினுள்ளேருந்து வெளியே வந்தது. வா பாம்பே வா, உன் வருகையை நான் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். என்னோடு வருவாயானால் இருக்கும் இடத்திற்கு அழைத்து செல்கிறேன் என்றது ஆமை. பாம்பும் மகிழ்ச்சியோடு ஆமையின் பின்னால் சென்றது. எங்கே தவளை, எங்கே தவளை, இனிமேல் பசியை என்னால் பொறுக்க முடியாது என்றது பாம்பு. பாம்பே, இதோ அருகில் இருக்கும் வேலியோரத்தில் தவளைகள் வரிசையாக வரும். நீ அவைகளை பிடித்து சாப்பிடலாம் என்றது ஆமை. பாம்பும் இன்று தனக்கு நல்ல வேட்டை என்று ஆவலாக காத்திருந்த பாம்பு. அந்த நேரத்தில் எதிர்பாராத விதமாக கீரி ஒன்று வெளியே வந்தது. ஆமையிடம் விளக்கம் கேட்பதற்குள் இரண்டாக வெட்டியிருந்தது. பரிதாபமாக உயிரிழந்தது பாம்பு. கீரியே, எனது திட்டத்திற்கேற்ப ஓதியதற்கு நன்றி. இச்செய்தி காட்டு தீ போல் பரவி தவளைகள் ஓடோடி வந்து, ஆமையண்ணா, நீங்கள் பெரிய சாகசத்தை நிகழ்த்தி விட்டீர்கள். இதற்கு கைமாறாக நாங்கள் உங்களுக்கு சாகச வீரர் என்ற பட்டத்தையும் எங்களின் தலைவர் என்ற பதவியையும் கொடுக்க போகிறோம். தவளைகளே, எனக்கு பட்டம் பதவி கிடைக்கும் என்ற நோக்கத்துக்காக நான் இந்த செயலை செய்யவில்லை. காட்டில் வாழும் அனைத்து ஜீவரசிகளையும் வஞ்சிக்காமல் எல்லோரும் நலமே வாழ வேண்டும் இன்று கூறி தனது பணியை தொடர்ந்தது. எனவே நண்பர்களே, இக்கதையின் வழி நாம் யாருக்கும் தீமை விளக்காமல் அன்பு நெறியோடு வாழ வேண்டும். அதோடு நன்னெறியின் வழி சிவவிரகாசர் கூறுவதைப் போல பிறர் குறைகளை கவனத்தில்